हाई हेलो फ्रेंड्स वेलकम टू ऑप्शन प्रीमियम चैनल ना उंग विनोद इप्पा वीडियो एना पाकपोरना नोला स्ट्रेटजी एप्ली क्रिएट पन्नला अप्पडिंगरत पत्ता पाकपोरो इन्नोन्नेन्ना इदुक्कु मुन्नाडी ना इदे मारी वीडियो पोट्टिरुक्केन सिल पेर वंदु क्रिएट पन्न मुडियल अप्पडिंगर मारी केट्टिरुक्कांगा ना सो ना सोल्लिरुक्केन अड्जस्ट पन्नी नोला स्ट्रेटजी कोंडु वांगन्नु सोल्लिरुक्केन बट एन्नन्ना अवंगला अंद सेटअप कोंडर मुडियलन्नु सोल्लिरुक्कांगा सो अद वंदु एन्न मारी वंदु नाम वंदु अड्जस्टमेंट पन्नी एप्पडि वंदु नोला सेटअप कोंडु वरंगरत पत्ति अंद वीडियोल पाकपोरो ओकेंगला सरि ओके वांगा पाकलाम फर्स्ट नाम ऐसा नोला स्ट्रेटजी पड़नों इंपार्टेंटा स्ट्रेटजी क्रिएट पड़ा आर्वे इन अधिकों ओके मार्केट पाती एवरीडे वो इंगद रोम अधिकमार वोलटालिटी सो निफ्टिया पाती रोम अधिकान वोलटर लास्ट थ्री डेस इनकी पाती अक्टोबर 13th ओके साटरडे टाइम ना वो वीडियो रेकार्ड पड़े ओके क्लारीफिकेशन सो अभी पाको सो पाती निफ्टिय पांगो स्पीड ऐरीटे एव्लो स्पीड इंटेटा पदनूर पद आरूर वे रोम स्पीडा कीरिच मूवमेंट पाती नम डर मूवमेंट पाटो नमक नमुक मार्केट वो इंपोर पदनूर वो करेक्ट रउंड प्रईस वो ताँच पाती फर्दर मेल ना आरूर नीले इन आरमचिच पदनेटर मेल ना मारे नम्बर ऐरी सो पाती पदनेटर मेल ऐरी मोड़ी पाती कीलिए वह நமக்கு பொசிஷன் ஸ்ட்ராட்டஜியில ஒரு சேஃபான ஸ்ட்ராட்டஜி வேணும் சோ அதுல நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு அதுல ஒன் ஆஃப் தி ஸ்ட்ராட்டஜி தான் வந்து நான் வந்து யூடியூப்ல போஸ்ட் பண்ணியிருக்கேன் சோ அதுல பத்தி நிறைய பேருக்கு டவுட் இருக்கு சோ அதுல வந்து எப்படி வந்து ரெக்டிஃபை பண்ணி நம்ம நோலா ஸ்ட்ராட்டஜி கொண்டு வரங்கறத இன்னைக்கு நாம பார்க்க போறோம் ஓகேங்களா நான் ஃபர்ஸ்ட் சொன்னதே தான் ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வந்து பேங்க் நிஃப்டில பண்ணிட்டு இருந்தோம் சோ நிறைய பேர் நிஃப்டில கேட்டிருந்தீங்க சோ அதுக்காக பாத்தீங்க நிஃப்டில இந்த டைம் பண்றோம் சோ நிஃப்டில பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா நான் அந்த ஃபர்ஸ்ட் வீடியோல சொல்லிருப்பேன் சோ என்ன பண்றோம்னா ஹையர் பிரைஸ் செல்லிங் பண்ணிட்டு லோவர் பிரைஸ்ல பை பண்றோம் ஓகேங்களா சோ மோஸ்ட்லி அட் மணிக்கு போவேன் அட் மணில அதாவது ஓடிஎம்ல போகவேனா அட் மணில இருந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லிருக்கேன் சோ அட் மணில வந்து சேம் பிரைஸ்ல மாதிரி செல்லிங் பண்ணிட்டு அது கீழ ஒரு பிரைஸ்ல வந்து நாம பை பண்றோம் ஓகேங்களா சோ இப்படி பண்ணும்போது வந்து இன்னோ எங்க இருந்தால வந்து எனக்கு வந்து 78 ரூபீஸ் வந்து லாஸ் காட்டுது அப்படி நிறைய பேர் சொல்லிருந்தாங்க சோ லாஸ் காட்டுதுங்கற மாதிரி சொல்லிருந்தாங்க ஓவராலா ஓகேங்களா சோ அப்படிங்கற பட்சத்துல வந்து நான் அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணுங்க உங்களுக்கு நோலாஸ் வரணும்னு சொல்லிருந்தேன் சோ நிறைய பேர் வந்து சொல்லிருந்தாங்க பையிங் மாத்தி போடும் பிரதர் மாடி செல்லிங் மாத்தி போடும் பிரதர் எனக்கு வரவே இல்ல சோ எனக்கு வந்து லாஸ் எங்க இருந்தால லாஸ்ங்கற மாதிரி காட்டிட்டேன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிருந்தாங்க அதாவது வந்து நீங்க பண்றது கரெக்ட் தான் பட் வந்து எக்ஸாக்ட்டா கிடையாது ஓகேங்களா சோ அத நான் எப்படி நான் சொல்றேன் சோ பொசிஷன் மூவ் பண்ணா இந்த ஒன்னொன்னு மட்டும் மூவ் பண்ணிட்டே இருக்க கூடாது இந்த டோட்டல் செட்டப்பே இருக்கு பாத்தீங்களா டோட்டல் செட்டப்பே வந்து ஒவ்வொரு ஸ்டேக்க மேல ஏத்திட்டு ஒவ்வொரு ஸ்டேக்க கீழ இறக்கி பார்க்கணும் அப்பதான் வந்து நமக்கு வந்து தெரியும் ஓகேங்களா சோ இப்போ பாத்தீங்கன்னா வந்து அத உங்களுக்கு பண்ணி காட்ட போறேன் இப்போ பாத்தீங்கன்னா 17750ங்கறத வந்து நான் வந்து ஸ்டார்ட் அடிச்சிருக்கேன் சோ காலன் போட்டு ரெண்டும் செல் பண்ணிருக்கேனா சோ இப்போ என்ன பண்றேன் இங்க இருந்து மேலே ஏத்துறேன் ஓகேங்களா இப்போ பாருங்க சோ 17700 வந்து நான் வந்து பை பண்ணியிருந்தேன் சோ இப்போ வந்து 650 வந்து பை பண்றேன் सेलिंग पाती मेल तूक पड़े से मेल तूक बइयिंग तूक मेल पड़े इना मोडी मत इंजा लास् मे का सर ओके मोडी पड़े बइयिंग तूक मेल अब पोषन आड़े टोटल शिफ्ट पड़े सो ना वे वो प्लस आर मैनस मटेटेंगे पाती प्लस प्लस मैनस मैनस मटेटा उवक वो ना इं मूव पड़ी काटे सो इं वह पाती आरूत्र वो पाती वो लास्क मारे का सर ओके वो ரெண்டு பொசிஷன் மூவ் பண்ணிட்டோம் ஒரு டைம் ஒரு என்ன ரெண்டு பொசிஷன் மூவ் பண்ணல அட்லீஸ்ட் மேலே ஒரு மூணு பொசிஷன் கீழே ஒரு மூணு பொசிஷன் வந்து நம்ம மூவ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து மினிமம் ஆகுது கிடைக்கும் அந்த இந்த ஸ்ட்ராட்டஜிக்கான செட்டப் வந்து கரெக்டாக செட் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரியும் மறுபடியும் பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் மேலே ஏற்றுறேன் செல்லிங் மறுபடியும் மேலே ஏற்றுறேன் பையிங் மறுபடியும் ஏற்றுறேன் ஓகேங்களா ஸோ இப்படி வரும்போது பாருங்கள் ஸோ எங்கே இருந்தாலும் எனக்கு வந்து 130 ரூபா எனக்கு வந்து ப்ளஸில் வருது ஓகேங்களா மேக்ஸிமம் ப்ராஃபிட் பாருங்கள் 2630 ரூபா எனக்கு வந்து ப்ராஃபிட்டு எனக்கு வந்து மேக்ஸிமம் லாஸ் பாத்தீங்கன்னா வந்து 130 ரூபீஸா வந்து எனக்கு ப்ளஸ்லயே வருது ஓகேங்களா மேக்ஸிமம் லாஸ்ங்கறதே வந்து எனக்கு ப்ளஸ்ல வருது மைனஸ்ல கிடையாது ஓகேங்களா சோ இந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம் சரி ஓகே இப்போ வந்து மேலே போகறது மேல நான் கீழ போறணும் வெச்சுக்கோங்க என்ன பண்றதுன்னு சொல்லி நீங்க கேப்பீங்க சோ அதையே தான் நானும் சொல்றேன் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் மேலே தான் போகணும் அவசியம் இல்ல நீங்க எங்க வேணா போல கீழ ஒரு 4 5 ஸ்ட்ரைக் தள்ளுங்க மாடி இல்லனா உங்களுக்கு செட் ஆகலாம் மாடி மேல 4 5 ஸ்ட்ரைக் வந்து தள்ளுங்க ஓகேங்களா இங்க பாத்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து லாஸ் காட்டுது சோ அப்படிங்க பட்சத்துல வந்து இது கீழ செல்லிங் பண்ணிட்டு இந்த செல்லிங் பண்ண பொசிஷன்ல பை பண்ணிட்டு நான் ஒரு பையிங் தூக்கி விட்டுர்க்கேன் ஓகேங்களா சோ வேற எந்த ட்ரிக்கும் கிடையாது
அப்படியே கீழே மட்டும்தான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இதுவும் பாருங்கள் கரெக்டாக 1 2 இங்கே 750 வந்து நம்ம வந்து செல்லிங் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கேருந்து 1 2 3 ஸ்ட்ரைக் வைங்களா, 3 ஸ்ட்ரைக் தள்ளும்போதே பார்த்தீங்கன்னா வந்து டவுன் சைடில் நமக்கு வந்து நோலா ஸ்ட்ராட்டஜி கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ அப்படி இந்த மாதிரி வந்து மொத்த ஹோல் ஸ்ட்ராட்டஜியுமே வந்து மொத்த இந்த 4 லெக்கையுமே வந்து ஈக்குவலாக வந்து நீங்கள் வந்து மூவ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த 1 லெக் மட்டும் மூவ் பண்ணி பார்க்குற, இந்த பையிங் மட்டும் அங்கே எடுத்துகிட்டு மறுபடி இங்கே மூவ் பண்ணி பார்க்குறது, மறுபடி இந்த பையிங் இந்த செல்லிங் மட்டும் தனியாக மூவ் பண்ணி பார்க்குற, அந்த மாதிரி பண்ணுறத விட இந்த மாதிரி வந்து ஹோல் செட்டப்பே வந்து ஒரே கீழே மெதுவாக இறக்கிட்டு மறுபடி மேலே மெதுவாக ஏற்றுனீங்கன்னா வச்சுக்கோங்க, ஒவ்வொரு ஸ்டேக்கை ஏற்றுனீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக நோலாஸ் கிடைக்கும். இப்போ இன்னொரு இதே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, மூணாவது ஸ்ட்ரைக்லேயே கிடச்சிருச்சு, சரி எனக்கு ஃபஸ்ட்டு கீழே பாட்டத்தில் 5 ஸ்ட்ரைக் வரைக்கும் எனக்கு கிடைக்கல நோலாஸ் வரவே இல்லை, மறுபடி மேலே 5 ஸ்ட்ரைக் வரைக்கும் நோலாஸே கிடைக்கலனா டெஃபினட்டாக அதாவது ப்ரீமியம் வந்து நம்மளோட செட்டப்புக்கு தகுந்த மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து விட்டுருங்க. விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், 11th நவம்பருக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த ஆப்ஷன் போக ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ரெண்டு நீங்கள் இந்த வீக்கில் வந்து நீங்கள் ஸ்ட்ராட்டஜி மேக் பண்ணிங்க, அதை 11th நவம்பரில் வந்து மேக் பண்ணிங்கன்னா, ஏன்னா இந்த வாரம் வந்து எனக்கு வந்து தேர்ட் நவம்பர் தான் எனக்கு வந்து எக்ஸ்பைரி. ஸோ இதே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து எனக்கு செட் ஆகலன்னு சொல்லிட்டு 11th எக்ஸ்பைரி பண்ணிங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணணும்னா, நீங்கள் அடுத்த வாரம் வரைக்கும் ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், 2 வாரத்துக்கு வந்து ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலான்னா, இதுக்கு போகிற அமௌண்ட்டை வந்து நீங்கள் வேறு ஏதாவது எடுக்க யூஸ் பண்ணிவிட்டு அடுத்த வாரம் மறுபடியும் வந்து வெள்ளிக்கிழமை மார்னிங்கோ அல்லது வந்து வெள்ளிக்கிழமை ஈவினிங்கோ அல்லது வந்து வியாழக்கிழமை ஈவினிங்கோ வந்து ஒரு நோலா ஸ்ட்ராட்டஜி வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஏன்னா ஜீரோதா பொறுத்த வரைக்கும் வந்து செல்லிங் மட்டும் தான் வந்து பையிங் பண்ண முடியும், அந்த ஒரு ரீசனால் வந்து நம்ம வந்து செல்லிங் இல்லாமல் வந்து இந்த ஜீரோதா பிளாட்ஃபார்ம் தான் நம்ம மாட்டிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இது இல்லாமல் இன்னும் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது, பட் அதை ஓகே அதை விடுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து இதே வந்து நீங்கள் வேறு ஏதாவது ப்ரோக்கர் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு பையிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செல்லிங் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து மார்ஜினாக பெருசாக தேவைப்படாது, பிரச்சனை இல்லாமல் வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணலாம். ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து இதில் வந்து சென்சிபிளில் வந்து சென்சிபிள்லையா அல்லது வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஸ்ட்ராட்டஜி பில்டரில் வந்து ஸ்ட்ராட்டஜி போட்டுட்டு அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அழகாக ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், ஸ்ட்ராட்டஜி போட்ட நோலா ஸ்ட்ராட்டஜி போட்டாலே வந்து வெயிட் பண்ணணும், எந்த அளவுக்கு வெயிட் பண்ணணும் அந்தளவுக்கு வெயிட் பண்ணணும். இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, இதனுடைய மேக்ஸிமம் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து அப்பர் சைடில் இருக்குது கரெக்டுங்களா? ஸோ இங்கிருந்து மார்க்கெட் வந்து 300 பாயிண்ட் ஏறி நமக்கு கிட்டத்தட்ட வந்து 18,000-14,900 பக்கத்தில் போகும்போது மேக்ஸிமம் ப்ராஃபிட் வருது பார்த்தீங்களா? ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து அப்படி விட்டுறணுமானா விட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன் நீங்கள் ட்ரேட் எடுத்துகிட்டு ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணி போட்டால் கூட வந்து சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு 3 நாள் கழிச்சு எடுத்து போட்டால் கூட வந்து லாஸ் இருக்காது. ஸோ அதை பற்றி ஒரி பண்ணிக்கணும் அவசியம் கிடையாது. என்னென்னா இப்போது நம்மளுடைய மேக்ஸிமம் ப்ராஃபிட் இருக்கிற ஏரியா வந்து தெரியுது பார்த்தீங்களா? இப்போது என்னென்னா மார்க்கெட் இங்கிருந்து டவுன் ஆகிட்டே போச்சுன்னா பிரச்சனை இல்லை, உங்களுக்கு வந்து பொசிஷன் வந்து ஹெட்ஜ் ஆகிக்கும். இல்லை இங்கிருந்து ரிவர்ஸ் ஆகுதுன்னா மார்க்கெட் மறுபடி மேலே இருந்தனா நம்மளுடைய மேக்ஸிமம் ப்ராஃபிட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஏரியாக்கு வரும்போது நமக்கு கட்டாயமாக வந்து 130 ரூபாய் எங்கே வச்சுக்கோங்க, இங்கிருந்தால 15 ரூபா ப்ராஃபிட் இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் இங்கே வரும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து 500 கிட்டத்தட்ட வந்து 228 ரூபா இன்றைக்கே வந்துச்சுன்னா 227 ரூபா உங்களுக்கு வரும், எக்ஸ்பைரி அன்னைக்கு வந்து இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா 2000 ரூபா உங்களுக்கு வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் எந்த இடத்துக்கு வருதோ அதாவது ஒரு நாள் ரெண்டு நாள் கழிச்சு மறுபடி ரிட்டர்ன் வரும்போது உங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமாக வந்துச்சுன்னா ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணல, ஏன்னா நம்மளுடைய இந்த மேக்ஸிமம் ப்ராஃபிட்டுக்கான ரேஞ்ச் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து வெயிட் கட்டாயமாக இங்கேயே நிற்கும்னு சொல்ல முடியாது மார்க்கெட், ஏன்னா இவ்வளோ தூரம் போயிட்டு கீழே இறங்கிட்டு மறுபடியும் சர்னு மார்க்கெட் மேலே வருதுன்னா மறுபடியும் இங்கேயே நிற்காது. ஸோ அப்படிங்கும்போது என்ன பண்ணுங்கள், சின்ன ப்ராஃபிட் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க, அடுத்த ஸ்ட்ராட்டஜி மேக் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இன்னும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, இது எப்படி பொறுத்த எங்கே போனாலும் வந்து நோலாஸ் கட்டுது, இது எப்படி வந்து இப்படி ஒர்க் ஆகுதுன்னு கேட்டிருந்தாங்க. அது பார்த்திங்கன்னா வந்து அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது, சிம்பிள் மேட்டர் தான் நான் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ என்னென்னா ஒரு கால் செல்லிங் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கால் செல்லிங்கில் வந்து நமக்கு வந்து இன்கேஸ் மார்க்கெட் டவுன் ஆச்சுன்னா ப்ராஃபிட் கொடுக்கும், இன்கேஸ் மார்க்கெட் மேலே போச்சுன்னா நமக்கு வந்து லாஸ் கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போது இந்த ஒரு ஸ்ட்ரைக் வந்து மார்க்கெட் மேலே இருக்கும்போது வந்து லாஸ் கொடுக்கும், இப்போது இந்த புட் செல்லிங் வந்து என்ன ஆகும்னா ப்ராஃபிட் கொடுக்கும், பட் இந்த கால் ஆப்ஷன் கொடுக்குற அளவுக்கு வந்து ப்ராஃபிட் கொடுக்குமானா கொடுக்காது. ஓகேங்களா? ஸோ அதாவது இதனுடைய லாஸை வந்து ஓரளவுக்கு புட் ஆப்ஷன் குறைச்சிரும், அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இந்த புட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா இது கட்டாயமாக லாஸும் கொடுக்கும், பட் வந்து கம்மியாக தான் கொடுக்கும், பிரச்சனை இல்லை. இது ரெண்டுக்கும் ரெண்டுமே ஜீரோ ஆகும்போது என்ன ஆகும்னா இது 188 ரூபாயும் ஜீரோ ஆகுது, இங்கே 223 ரூபாயும் ஜீரோ ஆகுது. ஸோ அப்படிங்கும்போது நமக்கு என்ன ஆகும்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 40-45 ரூபா பக்கம் வந்து ப்ராஃபிட் இதிலே நிற்குது. ஓகேங்களா? ஸோ இந்த 45 ரூபா ப்ராஃபிட்டும் தனியாக இருக்கட்டும். இப்போது இந்த கால் ஆப்ஷன் பார்த்திங்கன்னு செல்லிங் பண்ணி கால் ஆப்ஷன் என்ன ஆகும்னா நமக்கு வந்து லாஸ் கொடுக்க ஆரம்பிக்கும், அதுக்கு கீழே கர ஆப்ஷன் பார்த்திங்கன்னா வந்து ப்ராஃபிட் கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ இது ரெண்டு கடையில் பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து 15 ரூபா வந்து நமக்கு வந்து வேரியேஷன் இருக்குது, ப்ரைஸ் வேரியேஷன் இருக்குது. ஸோ அப்போது இதில் கொடுக்குற வந்து லாஸை இது வந்து ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிவிடும், அந்த மீதி இருக்கிற கொஞ்சம் லாஸ் இருக்குது பார்த்திங்களா அந்த லாஸ் தான் வந்து இந்த 40 பாயிண்ட்ஸ் கவர் பண்ணிவிடும். எக்ஸாக்டாக எப்படி பார்த்து 40 பாயிண்ட்ஸ் நீங்கள் வந்து கவர் பண்ணுறோன்னு சொல்கிறீங்கன்னா அது நமக்கு வந்து சொல்கிறது தான் வந்து 40 பாயிண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம், அப்படி கிடையாது. மொமெண்டம் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து கிரீக்ஸை பற்றி தெரிஞ்சிருந்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்குங்க, பாருங்கள் கிரீக்ஸை பாருங்கள். ஸோ இந்த நோலா ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து முக்கியமான இதே வந்து எல்லாத்தையும் வந்து நியூட்ரல் பண்ணுறது தான். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள் டெல்டா வந்து ஜீரோ. ஸோ அப்போ வந்து
எது வந்து பாசிட்டிவாக இருக்கோ அதுக்கு அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் வந்து நெகட்டிவாகவும் எக்ஸாக்டாக வந்து இன்னொரு பொசிஷன் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி செட்டானா மட்டும்தான் வந்து இந்த டெல்டா வந்து நியூட்ரல் ஆகும், டெல்டா வந்து ஜீரோ ஆகும். இன்னும் கிரீக்ஸை பற்றி இன்னும் பெருசாக நான் பேச விரும்பலை இந்த வீடியோவில், ஏன்னா கிரீக்ஸ் எல்லாம் வந்து பேசினா ரொம்ப பெருசாக பேசிகிட்டே போகலாம், ரொம்ப அதிகமாக கிரீக்ஸை பற்றி பேச வேண்டியது இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தா நீங்களும் வந்து பல வருஷம் மார்க்கெட் சுற்றி வந்தீங்கன்னா, ஆப்ஷன் மார்க்கெட் மட்டுமே சுற்றி வந்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு நாள் வந்து இந்த கிரீக்ஸ் வந்து ரியல் ட்ரேடில் செட் ஆகாது, அக்ரெசிவ் ட்ரேடருக்கு வந்து செட் ஆகாதுன்னு உங்களுக்கு ஒரு நாளைக்கு தோணும். அது எனக்கு ஏற்கனவே தோணிடுச்சு, ஓகேங்களா? ஸோ அதை விடுங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து மேக் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி, இதில் வேறு எந்த விதமான அட்ஜஸ்ட்மெண்ட் உங்களுக்கு வந்து வேணுனாலும் சரி, நீங்கள் எனக்கு வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து இதோட நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன தோணுதோ கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.